Welcome to VLAN channel. This is VLAN English segment. In the video, நாம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு கிளாஸ் 10 மாணவர்களுக்கான முதல் போயமான லைஃப் போயத்திற்கான அப்ரிஷியேஷன் குவஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். குவஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம விலான் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அப்ரிஷியேஷன் குவஸ்டின்ஸை பொறுத்த வர போயம் லைன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். கீழே அது தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். அதுக்கான ஆன்சரை நீங்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற போயம் லைன்ஸை படித்து பார்த்து எழுதுங்க. பெரும்பாலான ஆன்சர் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற போயம் லைன்லேயே இருக்கும். போயம் லைனுக்கான விளக்கத்தை ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மேலே ஒரு ஐ பட்டன் தரோம், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் கேள்வி பதில்களுக்கான விளக்கத்தை மட்டும் பார்ப்போம். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். இந்த போயம் வரிகளுக்கான கேள்விகள். A. Whom does the word me refer to? போயம் வரியில் கொடுக்கப்பட்டிருக்கிற மீ என்ற வார்த்தை யாரை குறிப்பிடுகிறது? The word me refers to the poet. போயம் வரியில் கொடுக்கப்பட்டிருக்கிற மீ என்ற வார்த்தை கவிஞரை குறிக்கிறது. B. What kind of life does the poet want to lead? எந்த மாதிரியான வாழ்க்கையை கவிஞர் வாழ விரும்புகிறார்? The poet wants to lead a joyful life with forward face and unreluctant soul. முன்னோக்கிய சிந்தனை மற்றும் எதையும் செய்வதற்கு தயக்கமில்லாத ஆன்மாவோடு கூடிய மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ கவிஞர் விரும்புகிறார். Not hurrying to nor turning from the goal. Not mourning for the things that disappear. இந்த வரிகளுக்கான கேள்விகள். A. Why do you think the poet is not in a hurry? கவிஞர் ஏன் அவசரப்படவில்லை என்று நீ நினைக்கிறாய்? I think the poet is not in a hurry because he wants to live every moment of his life. கவிஞர் அவசரப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன், ஏனென்றால் அவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் வாழ விரும்புகிறார். B. What should one not mourn for? எவற்றிற்காக ஒருவர் வருத்தப்படக்கூடாது? One should not mourn for the things that disappear. தொலைந்து போன விஷயங்களுக்காக ஒருவர் வருத்தப்படக்கூடாது. In the dim past, nor holding back in fear from what the future wills, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. இந்த வரிகளுக்கான கேள்விகள். A. What does the poet mean by the phrase in the dim past? இந்த டிம் பாஸ்ட் என்ற சொற்றொடர் மூலம் கவிஞர் எதை குறிப்பிடுகிறார்? The poet means by the phrase in the dim past the unhappy experiences of the past. இந்த டிம் பாஸ்ட்
என்ற சுற்றொடர் மூலம் கவிஞர் கடந்த கால மகிழ்ச்சியற்ற அனுபவங்களை குறிப்பிடுகிறார். B is the poet afraid of future. கவிஞர் எதிர்காலத்தை பற்றி பயப்படுகிறாரா? No. The poet is not afraid of future. இல்லை, கவிஞர் எதிர்காலத்தை பற்றி பயப்படவில்லை. C. How can one travel on with cheer? ஒருவர் எப்படி மகிழ்ச்சியாக பயணிக்க முடியும்? One can travel on with cheer, with a whole and happy heart. ஒருவர் முழுமையான மற்றும் மகிழ்ச்சியான இதயத்துடன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக பயணிக்க முடியும். So, let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. Still, seeking what I sought when but a boy. New friendship, high adventure and a crown. இந்த வரிகளுக்கான கேள்விகள். A. How is the way of life? வாழ்க்கை பாதை எப்படி இருக்கிறது? The way of life is full of ups and downs. It is sometimes rough and sometimes smooth. வாழ்க்கை பாதை ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. அது சில நேரங்களில் கடினமாகவும் சில நேரங்களில் மென்மையாகவும் இருக்கிறது. B. How should be the journey of life? வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க வேண்டும்? The journey of life should be joyful. வாழ்க்கை பயணம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். C. What did the poet seek as a boy? கவிஞர் சிறுவனாக இருந்தபொழுது எவற்றை தேடினார்? The poet sought as a boy new friendship, high adventure and a crown. புதிய நட்புகள், உயர்ந்த சாகசங்கள் மற்றும் பரிசுகள் ஆகியவற்றை கவிஞர் சிறுவனாக இருந்தபொழுது தேடினார். My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. இந்த வரிகளுக்கான கேள்விகள். A. What kind of quest does the poet seek here? கவிஞர் என்ன விதமான தேடலை நாடுகிறார்? The kind of quest the poet seeks here is the one with a courageous heart. துணிச்சலான இதயத்துடன் கூடிய ஒரு தேடலை கவிஞர் நாடுகிறார். B. What is the poet's hope? கவிஞரின் நம்பிக்கை என்னவாக இருக்கிறது? The poet's hope is that the road's last turn will be the best. சாலையின் கடைசி திருப்பம் சிறப்பானதாக இருக்கும் என்று கவிஞர் நம்புகிறார். இந்த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம்
what the future veils, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. A. Identify the rhyming words of the given lines. கொடுக்கப்பட்ட வரிகளில் ஒரே மாதிரியான உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகளை கண்டுபிடி. ரைமிங் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு வரியிலையும் இருக்கக்கூடிய கடைசி வார்த்தையை மட்டும்தான் எடுத்துக்குவோம். அதில் எந்தெந்த வார்த்தைகள்லாம் உச்சரிப்பில் ஒத்துப்போதோ அதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற வரிகளில் ஃபியர் சியரோட ஒத்துப்போகுது, அதனால் இது ரெண்டும் ரைமிங் வேர்ட்ஸ். ஹோல் டோலோட ஒத்துப்போகுது, அதனால் இது ரெண்டும் ரைமிங் வேர்ட்ஸ். லெட் மீ பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல் நாட் ஹரியிங் டு நார் டேர்னிங் ஃப்ரம் த கோல் நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். ஏ. ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம் ஆஃப் த கிவன் லைன்ஸ். கொடுக்கப்பட்ட வரிகளில் இருந்து உச்சரிப்பு அமைப்பை கண்டுபிடி. ரைம் ஸ்கீம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு வரியிலையும் இருக்கக்கூடிய கடைசி வார்த்தையை வரிசையாக எழுதுங்க. அதில் முதல் வார்த்தைக்கு ஏ கொடுங்க, அதோட உச்சரிப்பில் ஒத்து போகிற வார்த்தைக்கு ஏ கொடுங்க, அடுத்த வார்த்தைக்கு பி கொடுங்க, அதோட உச்சரிப்பில் ஒத்து போகிற வார்த்தைக்கு பி கொடுங்க. இங்கே முதல் வார்த்தை இயர், அதுக்கு ஏ கொடுத்துருக்கோம், அதோட உச்சரிப்பில் ஒத்து போகக்கூடிய வார்த்தை டிஸப்பியர், அதுக்கும் ஏ கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வார்த்தை சோல், அதுக்கு பி கொடுத்துருக்கோம், அதோட உச்சரிப்பில் ஒத்து போகக்கூடிய வார்த்தை கோல், அதுக்கும் பி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வரிகளோட ரைம் ஸ்கீம் ஏ பி பி ஏ. எல்லா கேள்வி பதில்களும் ஈஸியாக இருந்திருக்கோன்னு நம்புகிறோம். இதே மாதிரி பயனுள்ள பல வீடியோக்களை நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீலான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.